ஹாய் ஹலோ வெல்கம். நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு சொல்லிடுறேன். ஐ எம் அ டென்டிஸ்ட், அதாவது பல் மருத்துவர். நான் வந்து இது ஒரு ஜென்ரல் டாபிக்ங்கிறனால தமிழ்லையும் போடுறேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இது நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதுவும் இந்த கோவிட்க்கு அப்புறம், பேண்டமிக் வந்ததுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் வாங்கியிருப்போம் கண்டிப்பாக தெர்மோமீட்டர். இந்த தெர்மோமீட்டர் வச்சு நம்ம பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கலாம், ஃபீவர் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். அதாவது 98.6 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே, அதாவது 98.6 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே இருந்தால் நம்ம எல்லாருக்கும் ஃபீவர் இருக்குன்னு அர்த்தம். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், பேராசிட்டமால் போட்டு வீட்டில் படுத்துப்போம். ஆனால் அது பண்ண வேண்டாம். இப்போ நம்மளுக்கு ஃபீவர் இருக்குன்னு தெரிஞ்சால் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை நம்ம நம்புகிற ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறது நல்லது, போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் ஏன் அதை சொல்கிறேங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த தெர்மோமீட்டர் கூட, இந்த தெர்மோமீட்டர் நம்ம பேண்டமிக்கோட ஸ்டார்டிங்கில் வாங்க ஆரம்பிச்சிருப்போம். அண்ட் இப்போ ஒரு 6 மாதம் ஆக போகுது. அண்ட் இப்போது நம்ம புதுசாக ஒன்று வாங்க ஆரம்பிக்கிறோம், அதாவது பல்ஸ் ஆக்சிமீட்டர். இது எதுக்கு வாங்குறாங்க, என்ன பண்ணும், இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், இதை வச்சு நம்ம எப்படி நம்ம தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பல்ஸ் ஆக்சிமீட்டர், இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஒரு கிளிப் மாதிரியான ஒரு டிவைஸ், நம்ம கையில் மாட்டிக்கலாம், காலில் மாட்டிக்கலாம். ஒரு சில நேரம் உங்களோட காதில் இருக்க கீழே லோப் இருக்கு இல்லைங்களா, இயர் லோப், அந்த இடத்துல மாட்டிப்பாங்க. இது மோஸ்ட் காமனாக ஹாஸ்பிட்டல்ஸில் எமர்ஜென்சி கேசஸில் ஒரு சில டாக்டர்ஸ் அவங்க கிளினிக்கில் இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நிறைய பேர் இதை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிஷியலாக இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் எப்படி இருக்கும்னா, ஒரு கிளிப் மாதிரி இருக்கும், கையில் மாட்டிடுவாங்க. ஒரு ஒயர் வழியாக ஒரு மானிட்டரில் அது அட்டாச் ஆகிருக்கும். அந்த மானிட்டரில் நம்மளோட ஆக்சிஜன் லெவல்லையும் நம்ம ஹார்ட் ரேட்டையும் அது காட்டும். ஆனால் இது வந்து ஒரு போர்ட்டபிள் டிவைஸ், இந்த சின்ன டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல்லையும் உங்களோட பல்ஸ் ரேட்டையும் இதுவே காமிச்சிடும். அண்ட் இது வந்து உங்களுக்கு வலியோ இல்லை பிளட்டோ, குத்தி பிளட்டு வெளில வருது இல்லை வலி, அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இது நம்ம கையில் மாட்டிக்கிறதுனால ஒரு சின்ன ப்ரெஷர் தான் தெரியும் கையில், மற்றபடி வேறு எதுவுமே தெரியாது. இது யார் யார் யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். எந்த ஒரு கண்டிஷனில் நம்ம ஆக்சிஜன் லெவல் குறையும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டிசீஸ் இல்லைன்னா நோய்க்கு இதை வந்து வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஆக்சிஜன் லெவலில் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த நோய்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மா, நிமோனியா, கார்டியாக் டிசீஸ், அதாவது ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் ஃபெயிலியர், லங் கேன்சர், அப்புறம் அனிமியா, இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வீட்டிலலாம் இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இதை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்காக இது வச்சுருப்பாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே இருக்குது நான் சொன்ன மாதிரி, அதே மாதிரி இங்கே ஒரு பவர் பட்டன் இருக்குது, அதை ஆன் பண்ணிவிட்டு, இது ஒரு கிளிப் மாதிரி தானே, ஸோ அதனால் உங்களோட விரல்களில் வைக்கணும். எந்த விரலை வச்சா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவிரல் இருக்கு இல்லைங்களா, இந்த நடுவிரல் தான் யூஸ் பண்ணணும் மோஸ்டாக. அப்படி இந்த நடுவிரல் உங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட தம்பு, அதாவது கட்டை விரல் யூஸ் பண்ணலாம். வேறு எந்த விரலும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக கரெக்டாக உங்களுக்கு காட்டாது. அதே மாதிரி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறதை விட ரைட் ஹேண்ட் தான் நிறைய யூஸ் பண்ணணும். இந்த கிளிப்பில் இப்படி மாட்டிட்டோன்னா நம்மளுக்கு அது வந்து ரீடிங் எடுக்க ஆரம்பிச்சிடும், எடுத்துட்டு அதுவே காட்டும். என்னன்னு காட்டும்னா SpO2 அப்படின்னு ஒரு சைடு காட்டும், இன்னொரு சைடு வந்துட்டு PR BPM காட்டும். PR-னா பல்ஸ் ரேட், BPM-னா பீட்ஸ் பர் மினிட், அதாவது உங்கள் ஹார்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வாட்டி பீட் பண்ணுதுங்கிறத அது காட்டும். SpO2-னா உங்களோட பிளட்டில் இருக்க ஆக்சிஜன் லெவல், அதுதான் அது சொல்லுது. ஸோ இதோட நார்மல் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SpO2 அதாவது ஆக்சிஜன் வந்து 95% மேலே இருக்கணும், அதாவது 95-100 ஆர் அதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் 95 மேலே இருக்கணும். 95 கீழே இருந்தால் உங்களுக்கு உங்கள் பாடியில் ஆக்சிஜன் ட்ராவல் ஆகிறது கம்மியாக இருக்குது, பிளட்டில் ஆக்சிஜன் ட்ராவல் ஆகிறது கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு எந்த சிம்டம்ஸும் காட்டாது, ஆனால் ஒரு சிலருக்கு ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீதிங், அதாவது நீங்கள் மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும், டக்கு டக்குன்னு மூச்சு இழுத்து இழுத்து விடுவீங்க, அதே நேரத்தில் ரொம்ப டயர்டாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட ஹார்ட் ரேட் ரொம்ப ரைஸ் ஆகிடும்,
அதாவது உங்க ஹார்ட் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஹார்ட் ரேட்டை பத்தி பார்க்க ஆரம்பிச்சோம்னா 60 அதாவது 60ல இருந்து 100 வரைக்கும், 60ல இருந்து 100 வரைக்கும் நார்மல். அதுக்கு மேல போனா டாக்கிகார்டியான்னு சொல்லுவாங்க, அதாவது மூச்சு ஜாஸ்தியா விடுவீங்க அண்ட் உங்க ஹார்ட் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா பீட் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி 60க்கு கீழே அதாவது 60க்கு கீழே போச்சுன்னா உங்க பாடியில உங்க ஹார்ட் ரொம்ப ஸ்லோவா பம்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறது நல்லது. இப்போ எல்லா வாட்டியும் உங்களுக்கு 100க்கு மேல இருந்தா பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும் போதோ இல்ல ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கும் போதோ இல்ல நீங்க ஃபாஸ்டா எங்க நடக்கும் போதோ இல்ல எக்ஸசைஸ் பண்ணும் போதோ உங்க ஹார்ட் ரேட் 100க்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி 60க்கு கீழே இருந்தா கண்டிப்பா தலை சுத்தல் வரும், அதே மாதிரி மயக்கம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கறது நல்லது. ஏன்னா அந்த மாதிரி நேரத்துல உங்களோட ஹார்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா பீட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு ஒரு அத்லெட்டா இருக்கீங்க இல்ல டெய்லி பேசிஸ்ல நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பாடி பில்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நார்மல் ரேஞ்சே பாத்தீங்கன்னா 30ல இருந்து 60க்குள்ள இருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அவங்களோட ஹார்ட்டோட மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி ஒரு வாட்டி அந்த ஹார்ட் பம்ப் பண்ணாலே அவங்களோட ஆக்சிஜன் வந்து அதிகபட்ச ஆக்சிஜன் வந்து பிளட்ல போகும், அவங்களோட பாடியில வந்துட்டு நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து நிறைய வாட்டி ஹார்ட் பீட் பண்ணணுங்கிற தேவை இருக்காது. அதனால அவங்க பாடி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா 40ல இருந்து 60க்குள்ள அவங்களோட ஹார்ட் பீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு அடாப்டேஷன் ஆச்சுன்னா அது ஒரு ஹெல்தி அடாப்டேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா உங்க பாடியில எக்ஸசைஸ் பண்ணி உங்க ஹார்ட் வந்து மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கறனால தான் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போகுது. அப்படி உங்களுக்கு மயக்கமோ இல்ல ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸோ இல்லாம இருந்தா நீங்க ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்க பாடி அந்த அளவு ஹார்ட் பீட் இருந்தா போதுங்கிற அளவுக்கு அது அடாப்ட் ஆயிருச்சுன்னா சொல்லணும். ஸோ இந்த டிவைஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இந்த டிவைஸ்ல ஒரு லைட் சோர்ஸ் ஒன்று இருக்கு, அதாவது அது வழியா ஒரு லைட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். கீழே வந்து ஒரு லைட் ரிசீவர் ஒன்று இருக்கு, அது வந்து லைட் நம்ம வந்து இங்க இருந்து பாஸ் பண்ணும்போது அந்த லைட் அது வந்து ரிசீவ் பண்ணிக்கும். இப்போ நம்ம விரல நடுவில் வைக்கும் போது இந்த லைட் வந்துட்டு நம்ம விரல் வழியா பாஸ் ஆகி அந்த ரிசீவர்ல போய் அடிக்கும். இப்போ அது ப்ரொடியூஸ் பண்ற எல்லா லைட்டும் அந்த விரலை தாண்டி கீழே போய் அந்த டிவைஸ வந்து தட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தட்டாது. ஏன்னா நம்ம விரல் வந்து ஒரு சில லைட்டை ஒரு சில இடங்கள்ல அது அப்சர்வ் பண்ணிக்கும். எந்த மாதிரி இடங்கள்ல அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்சிஜனேட்டட் பெட், அதாவது உங்க ரத்தத்துல ஆக்சிஜன் இருந்ததுன்னா அந்த லைட் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும், ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை வந்துட்டு அது அப்சர்வ் பண்ணாது. அந்த மாதிரி இடங்கள்ல அது வந்து தாண்டி போய் கீழே இருக்க டிவைஸ் வந்து தட்டும். அப்போ எவ்வளோ லைட் கீழே டிவைஸ் தட்டி இருக்கு, எவ்வளோ லைட் அது ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்போ எவ்வளோ லைட் நம்ம விரல் வந்து அப்சர்வ் பண்ணிருக்குங்கிறத அது கால்குலேட் பண்ணும். அப்படி கால்குலேட் பண்ணும் போது நம்ம பிளட்டு எவ்வளோ லைட்டை அப்சர்வ் பண்ணிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பிளட்டில் ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஹீமோக்ளோபின் தான் நம்ம லைட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது. பிளட்ல இருக்க ஹீமோக்ளோபின் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு லைட் அப்சர்வ் பண்ணுது. அந்த அப்சர்வ் பண்ணும் போது ஒரு ஹீமோக்ளோபின்ல ஆக்சிஜன் இருந்தா எவ்வளோ லைட் அப்சர்வ் பண்ணுமோ அதுவும், ஒரு ஹீமோக்ளோபின்ல ஆக்சிஜன் இல்லைன்னா எவ்வளோ லைட் அப்சர்வ் பண்ணுமோ அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது எல்லாத்தையும் சொன்னேன், ஆனா இதுக்கும் கொரோனாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனா என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ற ஒரு நோய் இல்லைங்களா. அதனால நம்ம லங்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சிஜன் இன்டேக், அதாவது நம்ம ப்ரீத் பண்ணும் போது ப்ரீத் பண்றதுக்கு கஷ்டமாயிடுது, அண்ட் ப்ரீத் பண்ணும் போது உங்களுக்கு ஆக்சிஜன் உள்ள வர்றதும் உங்களுக்கு குறைஞ்சிடுது. ஸோ அதனால நம்ம ஆக்சிஜன் டிராவல் ஆகுறது கம்மி ஆயிடுது, அதாவது பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆயிடுது. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிளட்ல இருக்க ஆக்சிஜன் லெவல் எவ்வளோன்னு தெரியும், அதே மாதிரி எவ்வளோ நார்மலாக இருக்கணும்னு தெரியும், அதாவது 95க்கு மேலே இருக்கணும். அப்படி 95க்கு கீழே இருந்தால் அவங்கள கொரோனா டெஸ்ட் எடுக்க சொல்லணும். ஆனால் இது வந்து 95க்கு கீழே இருக்க எல்லாத்துக்கும் கொரோனா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
ஒரு சிலருக்கு இருக்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறது ஒரே ரீசன் தான். ஏன்னா கொரோனா ஒன்றுக்கு மட்டும் 95க்கு கீழே ஆக்சிஜன் லெவல் போகாது. அவங்களுக்கு ஆஸ்மா இருக்கலாம், நிமோனியா இருக்கலாம், இல்லை நார்மலாகவே அவங்களுக்கு ஹார்ட் ரேட் அவ்வளோதான் ஃபங்க்ஷனிங்காக இருக்கலாம், இல்லை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லையும் அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால கம்மியாக இருக்க எல்லாத்துக்கும் கொரோனான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆக்சிஜன் லெவல் ஜாஸ்தியாக இருக்க எல்லாத்துக்கும் கொரோனா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இது ஜஸ்ட் நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா இது நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்னா என்னன்னு யாருக்கும் தெரியாமல் யூஸ் பண்ணக்கூடாது. அதோட நார்மல் வேல்யூ என்ன, இதனால என்ன வரலாம், இது வந்து கண்டிப்பாக கொரோனாவாக இருக்குமா இருக்காதா, இது எதுவுமே தெரியாமல் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.